பிரயோஜனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான் என ஆதியாகம புத்தகம் 20:14 வாசிக்கிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் தோன்றி மகிமின் தேவனாக தம்மை வெளிப்படுத்தியது போல அபிமெலேக்கு தம்மை வெளிப்படுத்தியதாகவோ எலியா எலிஷா ஆகியோரைப் போல பலத்த அற்புதங்களை அபிமெலேக்கு நடப்பித்ததாகவோ நாம் வாசிப்பதில்லை. எனினும் அநேக அம்சங்களில் ஆபிரகாம், எலிஷா, எலியா ஆகியோரை பார்க்கிலும் அபிமெலேக்கு மேன்மையானவனாக இருந்தான். ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து செய்த ஏமாற்று கிரியை அபிமெலேக்கையும் அவனது நீதியுள்ள தேசத்தையும் மிக எளிதில் பாவத்திற்கு உட்படுத்தியிருந்திருக்கக்கூடும். எனினும் அபிமெலேக்கு அவர்கள் மீது எவ்வித விரோதத்தையும் காண்பிக்கவில்லை. அவன் காண்பித்ததெல்லாம் அன்பும் இரக்கமுமே. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என ரோமருக்கு எழுதிய நிருபம் 13:10 சொல்கிறது. யாதொரு மாயக்காரரும் எங்கள் தேசத்தில் நுழைந்து தொந்தரவு செய்வதை நாங்கள் விரும்பவில்லை என்று அபிமெலேக்கு பிரகடனம் செய்து ஆபிரகாமும் சாராலும் தன் தேசத்தை விட்டு போக வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்திருக்கலாம். இப்படி அவன் செய்திருந்தாலும் அது நியாயமான செயலாகவே இருந்திருக்கும். இதற்கு பதிலாக அவனோ அவர்களுக்கு வெகுமதிகளை தந்து அனுப்புகிறான். ஒருவன் தன் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று கர்த்தராக இயேசு போதித்தார். ஆனால் அப்போதனை வெளிப்படாத இந்த காலத்திலேயே அதனை இத்தனை சிறப்பான வகையில் நிறைவேற்றிய சிலர் இருந்திருக்கின்றனர். அபிமெலேக்கு ஒரு பரிசுத்தவான் என அறியப்பட்டிருக்கவில்லை. எபிரேயர் 11 உள்ள விசுவாச வீரரின் பட்டியலிலும் அவனுடைய பெயர் காணப்படுவதில்லை. எனினும் அவனது குணசீலம் எல்லா காலங்களிலும் சொலித்து பிரகாசிக்கிறது. பெரும்பாலும் பரிசுத்தத்தை பற்றிய விஷயத்தில் நாம் ஒரு பொருட்டாக எண்ணாத பலரும் பெரிய பரிசுத்தவான்கள் என்று கருதப்படுகிற அநேகரில் காணப்படாத அதிகமான தெய்வீக சுபாவங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பரலோகம் ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு இடமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாம் எதிர்பார்த்திராத எத்தனை பேரை பரலோகத்தில் சந்திக்கப் போகிறோம் என்பதை நாம் அறியோம். எனவே தேவனுடைய பிள்ளையே, யாரையும் அற்பமாக எண்ணாதே, மாறாக எல்லா இடத்திலும் அன்பு கூர்ந்து யாவரோடும் சமாதானமாக இருப்பாயாக. ஆமென். பிரைஸ் கர்த்தர். உங்களை ஆசீர்வதி.